காதலின் நேரம் புஸ்தகம் 1 வசனத்தை படிக்க கேட்போம். யூத தேசத்து ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும். நல்ல கவனமா கேளுங்க, எத்தனை ராஜா பேர் சொல்றாங்க? ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய யோவேலின் ராஜாவாகிய எரேபெயாம் என்பவனின் நாட்களிலும், பெயோரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சரி, எத்தனை ராஜாக்கள் இவருடைய காலத்துல பாக்குறாரு? 4 பெரிய பெரியமான மகத்துவமான ராஜாக்கள் மத்தியில ஒரு சாதாரண மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவங்க அப்பா பேரை மட்டும்தான் ஆண்டவர் சொல்றார். அவங்க அப்பா யாரு? பெரிய ஆளா? இல்ல, அவங்க அப்பா ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண குடிமகன் தான். அந்த தேசத்துல வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கின்றார். அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஓசியா என்று சொல்லி கர்த்தர் பேரை வைக்கின்றார். அந்த ஆம்பளை பிள்ளையை தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி பயன்படுத்தும்படி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். அப்படிப்பட்ட மனுஷனை
மகத்துவமான ராஜாக்களுடைய காலத்துல தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்துகிறார். தானியலின் காலங்களில் கூட மூன்று ராஜாக்கள் மத்தியில் தான் கத்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் ஓசியாவை நான்கு ராஜாக்கள் மத்தியில் கொண்டு போய் பயன்படுத்தினார். ஏறக்குறைய 138 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அப்போ அவர் ஆயுசு நாட்டில் எவ்வளோ இருந்திருக்கும், இன்னொரு 25-30 வயசு வச்சுக்கோங்க, 160 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க கூடும். அப்பேற்பட்ட 138 வருஷம் சர்வீஸ் அரசர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பெரிய ஆளாக இருந்திருப்பாருங்க. 138 வருஷம் ப்ராஃபிட்டாக இருந்தார்னா பயங்கர பந்தாவாக வேலை செஞ்சிருப்பார், ஊழியம் செஞ்சிருப்பார் அப்படின்னு நினைப்பீங்கன்னா, இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய மனுஷர்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜபித்து வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் உபவாசித்து வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் விடை தெரியாதபடி வந்திருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு உங்களையும் என்னையும் புடமிடுவது எவ்வளோ அவசியம் அல்லது எவ்வளோ லேஸ் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். ஆண்டவர் இந்த மனுஷனை குறித்து ஒரு பெரிய பந்தாவான இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அடுத்த வசனத்தை படிக்க கேட்போம். ரெண்டாவது வசனம் படிக்க கேட்போம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கத்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு என்றார். முதல் முதலாய் ஊழியத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறதுக்கு முன்பாய் ஆண்டவர் சொல்ற, ஓசியா நீ எழும்பி போய் சோரம் போன ஒரு விபச்சாரியை காட்டிலும் கேவலமா, விபச்சாரி கூட கொஞ்சம் டீசெண்டா இருப்பா, ஷீஸ் அ ஓர் அப்படின்னு சொல்லி ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பெண்ணை போய் நீ போய் திருமணம் செய்து கொள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது. பிரியமானவர்களே, அந்த மனுஷனை ஆண்டவர் சொல்கின்றார், நீ போய் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிற, ஊரறிஞ்ச விபச்சாரியாக இருக்கின்ற, ஒரு படு கேவலமான வாழ்க்கை வாழ்கிற ஸ்திரீயை போய் கல்யாணம் பண்ணி கொள்ளுப்பா. அவளோட போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வான்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கொள், அவளை மனைவியாய் கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். பிரியமான உள்ளே, அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். இவர் ஒரு தேவ மனுஷன், கத்தரால் பரிசுத்தமாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன். கத்தர் இந்த ஓசியா மட்டுமல்ல, அவருடைய தகப்பனையும் ஆண்டவர் பேரிட்டு பைபிளில் சொல்லத்தக்கதாய் ஒரு கனமுள்ள குடும்பத்தில் வந்த மனுஷன். அப்பொழுது பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்திருக்கணும் நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் கத்தர் சொல்கின்றார், கேவலமான பழைய வாழ்க்கை அலங்கோலமான அகோரமாக இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாப்பா, எழும்பி போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகின்றார். அந்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு தன் வீட்டுக்கு மனைவியாய் கொண்டு வருகின்றார் என்று வேதம் சொல்கின்றது. கொண்டு வந்து, ஹே, ஆண்டவர் சொன்னார்னா உன்னை கல்யாணம் பண்ண, ஆனால் நான் உன்னை தொடமாட்டேன், நான் இந்த ரூமில் இருப்பேன், நீ அந்த ரூமில் இருக்க, நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஆயிரம் காரியங்களை அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் திருமணமாகி வந்த அடுத்த வசனம் சொல்லு, மூன்றாவது வசனம் படிக்க கேட்போம். அவன் போய் திப்லாயின் குமார்த்தியாகிய கோமரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பிரியமான உள்ளே, வேதம் சொல்கிறது ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் பேசுற, நீ போய் கல்யாணம் பண்ணுப்பான்னு சொல்லி, மூணாவது வசனத்தை கீழ்ப்படுகிறான், அந்த விபச்சாரியை திருமணம் செய்து கொண்டு வருகின்றான், அவளை தெரிந்து கொள்கின்றான், அவள் ஒரு பெண் ஆண் பிள்ளையை கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்கின்றாள், அவனுக்கு பெற்றெடுக்கின்றான். அதுதான் பெரிய காரியம். இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி அறந்திருக்கும், ஒவ்வொரு முறை தன் மனைவியை பார்க்கும் பொழுது, I'm not the first to see you. There could have been 1,000 men who have already explored everything on you. But still, because God had asked me to do this, I am doing this. என்று சொல்லி ஒரு வார்த்தை தன் மனைவி கோபப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லல. அவள் கேவலமானவள் தான். இவனை போல ஆயிரம் ஆம்பளைகளை நேசித்திருப்பாள், நிச்சயமாய் அன்பு செலுத்திருப்பாள். ஆனா இந்த மனுஷனுக்கு முதலாவது வர்ற பெண், ஆனா வேதம் சொல்லுது 100% அன்பு செலுத்தி ஏற்றுக்கொண்டு அவளோடு கூட நெருக்கமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி. பிரியமான, இன்றைக்கு முதல் காரியம், கிறிஸ்து வாழ்க்கைக்குள்ளாய் நீங்க எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ கால் எடுத்து வச்சுட்டீங்க, சில ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறீங்க, சில ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்க. ஒருவேளை இன்றைக்கு பாடுகள் மத்தியில் கத்த சொல்கின்ற காரியெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஆண்டவர் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியலைங்க, திஸ் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள், ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர் பேசுனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பேசுவார், வியாழக்கிழமை பேசுவார், ஆனால் அதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போனோடனே பழைய வாழ்க்கை, ஒரு தேவையில்லாத வாழ்க்கை நமக்குள்ளாய் வருகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்போன்னா, இன்றைக்கு யூ நீட் டு பெண்ட் யுவர் நீஸ், யூ நீட் டு பெண்ட் யுவர் ஹார்ட் பிஃபோர் காட். இன்னைக்கு முரட்டாட்டமான மனுஷர்கள் இராதபடி, இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதைக்குள்ளாய் ஆண்டு நடத்துகிறார், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டு விட்டு ஒப்பு கொடுங்க, சாமி நான் ஒப்புக்கிறேன் சாமி,
என்னன்னு தெரியல, ஏன் இதை எனக்கு அனுமதிச்சிங்கன்னு தெரியல, இது ஏன் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு தெரியல, ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மகிமையான ரகசியம் உண்டு. சம்திங் க்ளோரியஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என் மாம்ச கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் ஏதோ ஒன்று நடத்த போகிறீங்க. இந்த மனுஷனை பற்றி நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா, இன்னொரு பயங்கரமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் உங்கள் பாஸ்ட் வந்தார்னா நான் எழுதி தரேன். ஆம்பளைங்க நீங்களே ஃபஸ்ட்டு வரமாட்டீங்க, உங்கள் வைஃப்ஸை இந்த சர்ச்சு பக்கம் தலை வச்சு கூட படுக்காது அப்படின்னு சொல்வீங்க. யார் அந்த மனுஷன் காமிக்கிறேன், ஏசையான் புஸ்தகம் 20 அதிகாரத்தை படிக்க கேட்க போகின்றோம். 2-3 வசனம் தான், உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிரயோஜனத்திற்காக இதை படிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சா இருக்கின்றேன். ஏசையான் புஸ்தகம் 20 அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிக்க கேட்போம். தர்த்தான் அசீரியா ராஜாவாகிய சர்க்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலட்டு என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறும் காலுமாய் நடக்கிறது போல அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடி விலக்கப் போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் வெறும் காலுமாய் எகிப்தியருக்கு வெக்கமுண்டாகும்படி இருப்பிட மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு தேசத்தை அடிக்க போறேன், ஒரு தேசத்தை நான் அழிக்க போறேன். அந்த தேச ஜனங்க எனக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கறாங்க, தொடர்ந்து திருப்பி 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 தப்பு செய்யறாங்க. ஆகையால நான் அவங்களை அடிக்க போறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? அவனுக்கு செய்ய போறத நான் உன் மூலியமா காமிக்க போறேன். ஏன் மூலியமா காமிக்க போறீங்களா? என்ன காமிக்க போறீங்க? அன்னைக்கு ஏசையா தயங்கிருப்பாரு. ஆண்டு சொல்ற அப்படி ரூமுக்குள்ள போப்பா, 3 வருஷம் இவர் வேற மாதிரி தெரிய போறாரு, அது எதுக்கு வெளியிலேயே செஞ்சிருக்கலாம். அவர் சொல்ற நீ ரூமுக்குள்ள போ. இவர் நினைச்சிருப்பார் ரூமுக்குள்ள போனோடனே ஆண்டு தோன்றுவார், எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரூமுக்குள்ள போனோம்னு சொல்றாரு, உன் ஆடை அவுத்துரு, உன்னுடைய செருப்பு அவுத்துரு, அவிழ்த்து 3 வருஷம் நீ ஊழியம் செய். ஆண்டவருடைய வசனம் சொல்றது 3 வருஷம் சட்டை இல்லாதபடி வெறுங்காலாய் நேக்கட் ஃப்ரம் ஹெட் டு டோ இந்த மனுஷன் ஊர் முழுவதுமாய் சுற்றி வருகின்றான். அவன் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது கிடையாது, வீட்டுக்குள்ள இருட்டு ரூமுக்குள்ள கிடக்கிறது கிடையாது. கர்த்தர் சொல்கின்றார், 3 வருஷம் இந்த ஊருக்குள்ளாய் நீ சுற்றி சுற்றி வாப்பா, நீ சுற்றி வர வேண்டும். அவனை சுற்றி வரும் பொழுது ஜனங்க கேட்பாங்க, ஏன் இப்படி வர, என்னையா ஏன் இப்படி வர, ஏன் இப்படி வர, ஏன் இப்படி வரன்னு கேட்கும் பொழுது சொல், நீயும் உன் பெரியவர்களும் சிறியவர்களும் இப்படியாய் ஆடைகள் இல்லாதபடி அடிமைகளா இந்த தேசத்துக்குள்ளாய் கிடப்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம், நீ நடக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார் என்று சொல் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த தேவ மனுஷன் பெரிய தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்துவின் பெயரை பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் முன்பு சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று நூற்றுக்கணக்கான வருஷங்கள் முன்பு சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருஷ பிரயாணத்தில் ஒரே ஒரு வாகனம் ஒரே ஒரு மிருகத்து மேல் ஏறுவாரு, அது ஒரு கழுதையின் குட்டி என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்கின்றார். ஆண்டவருடைய தரிசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்கின்ற ஒரு மனுஷன் கர்த்தர் நினைத்திருந்தால் தரிசனங்களை கொடுத்து மனுஷனுடைய வாழ்க்கை உள்ளூராய் ஊடுருவாய் பார்த்திருக்கிற கிருபை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் சொல்கின்றார், நீதான்ப்பா மெசேஜ், நீதான் உன்னை அடிப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது, நீ நசுக்கப்படும் பொழுது நீதான் மெசேஜ். உனக்கு நான் தனியா தரிசனத்தை கொடுக்க போறதில்ல, உனக்கு நான் தனியா விஷன்ஸ் கொடுக்க போறதில்ல, உன் வாழ்க்கையே நான் நொறுக்கி அடிச்சு உடைச்சு உன் வாழ்க்கையை தான்ப்பா நான் மெசேஜா வைக்க போறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் காரியம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உடைக்கப்படுறீங்களா? வெளியில சொல்ல முடியல பிரதர், அவமானப்படுத்தப்படுறேன், வெக்கப்படுறேன், வேதனையோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வறுமை உச்ச கட்டத்தில் இருக்கு, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு இருக்கிறேன், வீட்டில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் கணவனால் கேவலப்படுத்தப்படுறேன், மனைவியினால் பொறுமையை இழந்து போறேன். 1000 சூழ்நிலையில் வந்திருந்தாலும் யூ ஆர் இன் த மேக்கிங் ஆஃப் அ கிரேட் பர்சன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போற. ஆகையால தான் இத்தனை சோதனைக்குள்ளாய் கடந்து போறீங்க. ஏசையா தீர்க்கதரிசி குறித்து தேவன் அருமையா சொல்வார். அவருடைய வாழ்க்கையில தான் எசேக்கியா ராஜாவை எழுப்புகின்றார். சூரியன் பின்னாடி போறதை எசையா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். அவ்வளோ பெரிய மனுஷன் தன் சொந்த வாழ்க்கையில பைத்தியக்காரனை போல 3 வருஷம் சுத்துறாரு. இன்னொரு ஹோசியா தீர்க்கதரிசி பெரிய தேவ மனுஷன், 138 வருஷம் அரசர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாரு, ராஜாக்கள் மத்தியில். சாதா சர்ச் மெம்பர்ஸ் மத்தியெல்லாம் ப்ராஃபஸி சொல்ல மாட்டேன், அவர் சொல்ற ப்ராஃபஸிலாம் ராஜாக்கள் மத்தியில், த ஃபர்ஸ்ட் மேன் ஃபர்ஸ்ட் உமன் அவங்க கிட்ட தான் ப்ராஃபஸி சொல்லுவார். ஒரு 3rd-rated ஃபீமேல், எல்லா விதத்திலும் மட்டமாய் மகா மட்டமாய் வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு ஸ்திரீ. ஆண்டவர் சொல்றார், யார் ஏன் இதனை கல்யாணம் பண்ணுன்னா பின்னாடி சொல்றேன்பா என்று சொல்லி ரகசியத்தை மறைக்கின்றார். ஓசியான் புஸ்தகத்தில் அதே 1 அதிகாரம் படிக்க கேட்க போகின்றோம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேலின் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறக்கும்போது ஆண்டவர் சொல்கின்றார், You should call this boy, the little child, Jezreel. என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஏன் சொன்னா, நான் இந்த தேசத்தினுடைய ஜனங்களை அடிக்க போறேன். ஜெஸ்ரீல்னா பனிஷ்மெண்ட். ஒரு தடவை பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட். அந்த பையனை ஜெஸ்ரீல் இங்கே வாப்பா, ஜெஸ்ரீல் அந்த மம்மிக்கு எடுத்துக்கொடு, டேடிக்கு எடுத்துக்கொடுன்னு சொல்லும் பொழுது, ஜெஸ்ரீல் தங்கச்சியை பார்த்துக்கோன்னு சொல்லும் பொழுது, பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட், உன்னால் ஒரு சாபம், உன்னால் ஒரு சாபம் என்று சொல்லத்தக்கதாய் அவனுடைய பெயரை ஆண்டவர் வைத்தார். ரெண்டாவது, ஒரு பெண் பிள்ளை பிறக்கும்படி கர்த்தர் அந்த குடும்பத்தில் அன்பாக இருக்கிறாங்க. பெண் பிள்ளை பிறக்குது, பெண் பிள்ளைக்கு லோருகமா என்று சொல்லி பெயரை வைக்கின்றார். ஏன் சொன்னால், ஆண்டவர் சொல்கின்றார், நான் இனி இந்த ஜனங்கள் மேல் அன்பு காட்டப் போறதில்லையா, இந்த ஜனங்கள் என் அன்பை இழப்பார்கள், தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு ஃபிட் மை லவ் என்று சொல்லத்தக்கதாய் இனி நான் என் முகத்தை திருப்ப போறேன், இவங்க என்ன பாடுபட போறாங்க என்று சொல்லி பார்க்கட்டும் என்று சொல்லி பெயரை கொடுக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி மூன்றாவதாய் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்கின்றார், ஆம்பள பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்கின்றார், லோ அமி என்று சொல்லி பேரவை. ஏன் சொன்னா, நான் இனி இந்த ஜனங்கள் என் ஜனங்கள் அல்ல, தீஸ் ஆர் நாட் மை பீப்புள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிடுகின்றார். முதல் காரியம் சொல்றார், பனிஷ்மெண்ட் வரப்போது, உனக்கு ஒரு ஆபத்து வரப்போது, உனக்கு ஒரு தண்டனை வரப்போது, மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு. ஜனங்க மனம் திரும்பல. ரெண்டாவது, ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளை பிறந்து ஆண்டவர் சொல்கிறார், என்னதான் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் பெண் பிள்ளை ஜாக்கிரதையா வளர்க்கப்படணும், ஷீஸ் ஆப்பிள் ஆஃப் மை ஐ என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்றார், இந்த ஜனங்க கிட்ட சொல்லு, ஐ வில் நாட் ஷோ மை லவ். இந்த ஜனங்க மேல நான் இனி அன்பு செலுத்த போறதில்லை, இனி நான் பொறுமையா கிருபையா இருக்க போறது, இவங்களுக்கு தண்டனை வரப்போது, இவங்களுக்கு பாடுகள் வரப்போது. மூன்றாவது, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த பிறகு ஆண்டவர் சொல்கின்றார், அந்த ஆம்பளை பிள்ளைக்கு இப்படியா பேர வைப்பா, காரணம் என்ன சொன்னா, இந்த ஜனங்களை நான் கை கழுவிட்டேன், இனி அழுதாலும் சரி, புலம்புனாலும் சரி, ஆபத்துனாலும் சரி, தேவைனாலும் சரி, நான் இந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், இந்த ஜனங்களை தேடி நான் வரமாட்டேன், ஐ எம் நாட் கோயிங் டு கம், தீஸ் பீப்புள் ஆர் நாட் நோ மோர் மை பீப்புள் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவருடைய கரம் அவளுக்கு விரோதமாய் மாறிற்று. அதற்கு பின்பு வேதம் சொல்கின்றது, மூன்றாவதாய் அந்த பிள்ளை பிறந்த பிறகு ஆண்டவருடைய வசனம் சொல்கின்றது, அந்த பிள்ளை பெற்று எடுத்த பிறகு அந்த ஸ்திரீ திடீர்னு யோசிச்சாலாம், என்னையா உன்னை கல்யாணம் பண்ணி என்னையா பெருசாக நான் வாழ்ந்து சாதிச்சிட்டேன், உங்ககிட்ட என்ன பெருசாக இருக்குது, நீ ஒரு சாதாரண ஊழியக்காரன், யூ ஆர் அன் ஆர்டினரி ஆஃப்டர் ஆல் அ சர்வன்ட் ஆஃப் காட். நான் யார் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, டெய்லி என்னை தேடி கிஃப்ட்ஸ் வரும், டெய்லி எனக்கு ஏதாவது கொண்டு வந்து பொருட்களை கொடுப்பாங்க, எனக்கு உள்ளு கொடுப்பாங்க, எனக்கு வஸ்திரத்தை கொடுப்பாங்க, எனக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிட பொருட்களை கொடுப்பாங்க, உன் கூட இருந்து இந்த பழைய சாதத்தையும் இந்த சாதாரணத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமா ஷி ஸ்டார்ட்ஸ் மாக்கிங் த ஹஸ்பண்ட். எப்போ அன்பா இருக்கிறாங்க, இவங்க ஒன்றும் அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு தனித்தனி ரூம் டிவோர்ஸ் இப்படிலாம் பேசல, அன்பா இருக்கிறாங்க. மூணு பிள்ளை பிறந்ததுன்னா அன்புக்கு அடையாளம். ஸோ தேவர் வெரி க்ளோஸ் ஃபார் அ வைல். அந்த க்ளோஸ்னஸ் எல்லாம் தாண்டி திடீர்னு அந்த அம்மானுடைய இருதயம் மாறுது. அந்த அம்மா யோசிக்குது, போர் அடிச்சிருச்சு அந்த அம்மாவுக்கு, இதே ஆளோட வாழ்றது, வாழ்க்கைனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும், ஐ நீட் டு மூவ் அவே ஃப்ரம் திஸ் மேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மூணாவது பிள்ளையும் விட்டுட்டு மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க கை குழந்தைய அந்த கடைசி பையன் இருக்கிறான். இந்த அம்மா விட்டு என்ன செய்யுதுன்னா, பழைய காதலர்கள் இடத்துல போயிடுது. இந்த மனுஷனுடைய இருதயம் உடைந்து போயிருக்கும், அவருடைய இருதயம் கேவலப்பட்டிருக்கும். எல்லாரும் மத்தியிலும் ஒரு விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ண சொன்னீங்களே சாமி, முடி சுத்தமாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக, எனக்கு ஒன்றும் அதில் ஈட் நாட்டம் இல்லை, எனக்கு ஒன்றும் அதில் ஆசை இல்லை, நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லி அந்த விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணேன். ஒன்றும் கேட்கல, ஒரு வார்த்தை கேட்காதபடி அவளை போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து பழைய வாழ்க்கை குறித்து பேசலை, கேட்கலை, அவளிடத்தில் அன்பாக இருந்தேன், அவளிடத்தில் நான் ரொம்ப அன்பாக இருந்து மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். அவள் பழைய வாழ்க்கையை நான் ஒன்றுமே பேசலை. நான் சொன்னதெல்லாம், இனி நம்ம நல்லா வாழ்வோமா, இனி நம்ம ஜனங்கள் மத்தியில் எடுத்துக்காட்டாக வாழ்வோம், இனி நம்ம ஜனங்க மத்தியில் ஒரு ஆசீர்வாதமாக வாழ்வோம்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்தேன். ஆனால் திடீர்னு என்னை விட்டுட்டு என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாலே, ரெண்டாம் அதிகாரத்தை படிப்பீங்கன்னு சொன்னால், அந்த அம்மானுடைய புலம்பல், அந்த அம்மானுடைய புலம்பலுக்கு ஆண்டவருடைய பதில், இதெல்லாம் நீங்கள் படிக்க கேட்பீங்க. அந்த அம்மா பிரிஞ்சு போய் மறுபடியும் பழைய ஆம்பளைங்களோடு தவறு செய்து, அதற்கு பின்பு மூன்றாவது அதிகாரத்தை படிக்க கேட்போம். மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பேசுகின்றார் என்று, பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான
இஸ்ரேல் புத்திர பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாற்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இவர் நினைச்சிருப்பார், சரி ஆண்டவர் எனக்கு வேற பிள்ளையை கொடுப்பார், வேற லேடியை கொடுப்பாருன்னு சொல்லி சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் திருப்பி மறுபடியும் அப்பொழுதுனா எப்போ, தன் கணவனை மறந்து புதிய வாழ்க்கையை மறந்து போன அந்த காலத்துல ஆண்டவர் மறுபடியும் சொல்ற, போயா திருப்பி போ, திருப்பி போய் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கூட்டுவா, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அப்போ போகும்பொழுது ஆண்டவர் சொல்லலை, ஆனால் அந்த ஸ்திரீனுடைய சுபாவத்தை நன்கு அறிந்திருந்தார். அவர் சொல்கிறாரு, 15 வெள்ளி காசுகள் எடுத்துக்கிட்டேன்யா, கொஞ்சம் போல் ரைசன்ஸ் திராட்சைகள் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் போல் தானியங்களை எடுத்துக்கிட்டேன், ஒரு கஸ்டமர் ஒரு கிளப்புக்கு போகிற மாதிரி, ஒரு விபச்சார இடத்துல போகிற மாதிரி அந்த அம்மாயிட்ட நான் போய் காசு கொடுத்து அந்த அம்மாயிட்ட சொல்கிறேன், கொஞ்ச நாட்கள் நீ என் கூட இருமா, ஐ எம் பையிங் யூ. ஏன்னா இவருக்கு பயம், அன்புனால உன்னை மாற்ற முடியாது, நீ ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற, என்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற, அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு தானே போயிட்டேன், அந்த எதிர்பார்ப்பை என்னால் கொடுக்க முடியும், லைஃப் லாங் கொடுக்க முடியும்னு சொல்லலை, ஆனால் கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட வா, நீ உண்மையாரு, நான் உனக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லத்தக்கதாய் அந்த மனுஷன் கொண்டு போய் பொருட்களை கொடுத்து தன் மனைவியை திருப்பி வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருகின்றார். பிரியமானுள்ளே, 3வது காரியம் நடந்த பிறகு அன்று சொல்கின்றார், வாழ்க்கையில் நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறேன், இவங்க விபச்சாரத்தை போல மற்ற தேவர்கள் தேவிகளுக்கு போய் விழுந்துட்டாங்க, இவங்க என்ன மறந்து செங்கடலை பிளந்து கொண்டு வந்ததை, யோர்தானை தாண்டி கொண்டு வந்ததை, எரிகோ உடைத்து கொண்டு வந்ததெல்லாம் மறந்து வேறு தேவர்கள் தேவிகள் இடத்தில் போய் அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றது. அப்பேற்பட்ட காலத்தில் ஆண்டவர் திருப்பி ஒரு மனுஷனை எழுப்பி சொல்கின்றார், கோ கெட் ஹர் மேரிட், பிரிங் ஹர் அண்ட் லவ் திஸ் லேடி வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் என்று சொல்கின்றார். அந்த வந்த அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் வருகின்றார். நம்ம கேவலமான நிலைமையில் இருக்கும் பொழுது நம்மை சேர்த்து கொண்டார். பரவாயில்ல, உன் பாஸ்ட்டை குறித்து நான் பேச போகிறதில்ல, நீ எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருவேன், உன்னோடு கூட நான் இணைவேன், உன்னோடு நான் அடையாளங்களை செய்வேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், ஐ வில் பி அப்சல்யூட்லி அக்செப்டபிள், யூ வில் பி அக்செப்டபிள், ஐ எம் கோன் அக்செப்ட் யூ என்று சொல்லத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து வந்தார். நமக்கு பல கிஃப்ட்ஸை கொடுத்தார், நம்மோடு கூட உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஏதோ கழுத்தில் போட்டிருக்கிற சிலுவையோ இல்லாட்டி காரில் போட்டிருக்கிற ஸ்டிக்கர் மட்டும் இல்லை, நம்ம உலகத்தில் அங்கீகாரம் கொடுத்தார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேலை ஸ்தலத்தில் உயர்த்தினார், நம்மை திருச்சபையில் உயர்த்தினார், ஊழியங்களை உயர்த்தினார், ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார், அநேகர் மத்தியில் உயர்த்தி வைத்து நம்மை கையெடுத்து கும்பிடும்படி கர்த்தர் வைத்தார். அந்த ஸ்திரீக்கு 3 பிள்ளைகளை கொடுத்ததை போல, ஆனால் நீங்களும் நானும் எங்கேயோ ஒரு இடத்துல சோரம் போனவர்களாய் மாறிட்டோம், எங்கேயோ இந்த ஆண்டவரை விட்டு, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை விட்டு, ஆண்டவர் கொடுத்த பெரிய மகிமையான இந்த அழைப்பு மீட்பை விட்டுட்டு இப்போ எங்கேயோ மறுபடியுமாய் திரிந்து கொண்டிருப்போன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கிளைக்கிரியமாய் கொடுத்தார், நம்மளை மறுபடியுமாய் மீட்டுக்கொள்ளும்படி தன் ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்து நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை ஏற்றுக்கொண்டு நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வாழ்ந்துட்டுருக்கிறோம், கர்த்தரோடு வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நான் எனக்கு ரத்தத்தை கொடுத்துட்டேன்ப்பா, என் ஜீவனை கொடுத்து, இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன், மறுபடியுமா பழைய வாழ்க்கைக்கு போகாத, மறுபடியுமா என்னை விட்டு போகாத, என்னுடைய மனவாட்டியாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், திருச்சபையை மனவாட்டியாகவும் ஆண்டவராகி தேவனை மனவாளனாகவும் கர்த்தர் சொல்கின்றார், என்னை விட்டு போயிடாத, உனக்காக நான் இந்த கிஃப்ட்ஸை கொடுக்குறேன், ஐ வில் பை யூ, நீ சும்மா வரமாட்டேன், நீ மோசமான ஆளாக இருக்கிற, உன் இருதயம் கிறுக்குள்ளதாக இருக்கு, என்கிட்ட என்ன வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குற, நீ எதிர்பார்க்கறதெல்லாம் நான் செய்கிறேன், சுகம் வேணுமா அற்புதம் செய்கிறேன், வேலை வேணுமா தரேன், காசு வேணுமா தரேன், உயர்வுகள் வேணுமா தரேன், அங்கீகாரம் வேணுமா தரேன், கொஞ்சம் பொருட்களை கொடுப்பதை போல இயேசு கிறிஸ்து நமக்கும் பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து கொஞ்ச காலங்கள் மீட்டெடுத்திருக்கின்றார். பிரியமானுள்ளே, இந்த செய்தியை கேட்கும் பொழுதே அருவறுப்பு வந்துருச்சுல, அந்த பொண்ணு மட்டும் என் கையில் கிடச்சாலனா அவளை நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன், ஒருவேளை கண் பாராத ஒரு பொண்ணு, காதில் வெறும் செய்தியாக கேட்ட பொண்ணை அருவறுப்பாக இருக்குன்னு சொன்னால், அந்த பெண் வேற யாரும் இல்லை, இன்றைக்கு நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம தான், கத்தருக்கு முன்பாய் நல்லவர்களைப் போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற நாம தான் அந்த ஸ்திரீ, அந்த கோமர் வேற யாரும் இல்லை, அந்த ஸ்திரீ நீங்களும் நானும் தான். இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூர போயிருப்போன்னு சொன்னால், பழைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று விழுந்து விழுந்து எழுந்திருப்போன்னு சொன்னால், நம்ம பலத்தில் ஒரு நாள் நடந்து போக முடியாது, கடந்து போக முடியாது, இன்னைக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். அதே போல் நீங்கள் அந்த ஸ்திரீ போல் இல்லை பிரதர், நான் மாறிட்டேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நல்லவளாக இருக்கிறேன்னு சொல்வீங்கன்னா, இயேசையா தீர்க்கதரிசி 3 வருஷம் ஆண்டவர் சொன்னார், இப்படியா இந்த ஊரை சுற்றி வாப்பா,
ஏசாமி ரொம்ப கஷ்டமா இருக்குமே சுற்றிவா, உன் வாழ்க்கை மூலமா பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். ஓசியாவை ஆண்டவர் சொன்ன உனக்கு தரிசனம் சொப்பனம் செய்தி இதெல்லாம் கொடுக்க போறதுல உன் வாழ்க்கையை நான் பாடமா வைப்பேன். இன்னைக்கு நான் உடைக்கப்படுறேன் பிரதர், முறுக்கப்படுறேன், ஐயோ நிம்மதி இல்லாமல் வாழ்கிறேன். என் வீடு ஒரு ஜெயில், என் வீடு ஒரு ஃபர்னஸ், என் வீடு ஒரு சமாதானம் இல்லாத வீடு. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கூரையாக இருந்தால் கூட சொந்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு வீடு இருக்குது, நல்லா விதத்தில் வாசல் ஆசீர்வாதங்கள் இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே போனால் தூங்க முடியல, சமாதானம் இல்லை. 2-3 மணி நேரம் நான் நிம்மதியாக தூங்கினா பெரிய விஷயம். ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கத்திற்குள்ளே வந்திருப்போன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ள திரும்புகின்ற நேரம். இன்றைக்கி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏதோ ஒரு மகிமையான வாழ்க்கை கத்தர் வைத்திருக்கின்றார். அதற்கு முன்பு தான் காட் இஸ் ஷேக்கிங் அஸ். God is destroying the few foundations. நீ காண்டுட்டு ஒப்பு கொடுக்க போறோம். கண்களை முடிச்சாமணும். நீங்க ஏதோ ஒரு துயரத்தின் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு கண்ணீரின் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு அவமானத்தின் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம், அல்லது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு தான் பேசுறாரோ. இஸ் காட் ஸ்பீக்கிங் டு மீ? நீங்க யாரு, யாரு வருவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பிரியமானவர்கள், ஒருவேளை நான் தூங்கிட்டாலும் ஆண்டவர் விழித்திருந்து எழுப்புகின்றார். ஐ ஹாவ் அ பர்டன், நீ போய் பேசுப்பா. இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நாளைக்கு உன் சர்ச்சுக்கு வருவாங்க. இப்படிப்பட்ட ரெண்டான வாழ்க்கை வாழுகின்றவர்கள், இருமனதாய் வேஷக்காரர்கள் உன்னுடைய திருச்சபைக்குள்ளாய் வருவார்கள், அல்லது நொறுக்கப்பட்டவர்கள் உன் திருச்சபைக்குள்ளாய் வருவார்கள். அவள் உன் இஷ்டம் போல நீ போய் செய்தி கொடுக்க முடியாது, உனக்கு பிடித்த செய்தியை கொடுக்க முடியாது. வருகின்றவளோடு நான் பேச வேண்டும். கோ அண்ட் டெல் தெம் திஸ் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு நீங்க யாரோ நான் அறியேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, பெரிய மனுஷனாக நீங்கள் உயர்த்த போகிறீங்க, பெரிய மனுஷியாக உயர்த்த போகிறீங்க. அதற்கு முன்னாடி தான் நான் இவ்வளோ பாடுகள் மத்தியில் போயிட்டுருக்கணும். நான் ஏற்றுக்கொள்கிறேன் சாமி. ஒரு வேளை இன்றைக்கி சொன்ன ஐஏசையாவை போல என்னை கேவலப்படுத்தலையே, ஓசியாவை போல என்னை அசிங்கப்படுத்தலையே சாமி. எவ்வளோ என்னை பத்திரமாக வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ டிக்னிஃபைடாக மரியாதையோடு வச்சுருக்கிறீங்க. என் அந்த ரங்கத்தை காண்பித்து கொடுக்கல, என் சொந்த வாழ்க்கை நீங்கள் இன்னும் பாட் பண்ணி கொடுத்துடல. எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறீங்க. என்னை தொடர்ந்து முடிய ரக்கைக்குள்ளாய் முடி மறைத்துக்கொள்ளும், சிறகுகளுக்குள்ளாய் முடி மறைத்துக்கொள்ளும்னு சொல்லி ஆண்டுகிட்ட சொல்ல போகிறோம். காண்டுட்டு சொல்ல போறோம், ஆண்டவரே என் மாம்ச கிரியைகளை போக்கும் சாமி, என் மாம்ச கிரியைகளை போக்கிவிடும், எனக்கு ஒரு குழந்தை உள்ளத்தை தாரும். நாங்கள் நல்லவர்கள் அல்ல, நல்லவர்கள் என்று சொல்லி பெருமை பாராட்டும்படி அல்லது உம்மிடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ளும்படி ஒன்றும் இல்லையா. உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய நீதி கத்தருக்கு முன்பாய் கந்தல் துணி, அழுக்கு துணி கூட கந்தல், கேவலமான கந்தல் துணி என்று சொல்லி எங்கள் நீதியும் பரிசுத்தத்தை குறித்து வேதம் எங்களுக்கு சொல்கிறது. ஐயா, ஊழியக்காரர் அல்ல, வேதமே எங்களுக்கு சொல்கிறது. இட் இஸ் ஆல்ரெடி செட் அ பெஞ்ச் மார்க். அப்போ நாங்கள் எவ்வளோ கேவலமான நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நினைத்தோம், ஐயோ நான் எவ்வளையோ மாறிட்டேங்க, முன்னாடி போல இல்லைங்க, எவ்வளையோ மாறிட்டேன் என்று சொன்னாலும் அந்த எவ்வளோ மாறினதை இன்னும் கேவலமாக இருக்கும்னு சொன்னால் மாற வேண்டியது எவ்வளோ அருவறுப்பாக இருக்கும். ஆண்டவர், எங்கள் உள்ளத்திற்குள்ளாய் நீர் வாரும் சுவாமி, எங்கள் இல்லத்துக்குள்ளாய் வாரும். நாங்கள் கையிட்டு செய்கின்ற தொழிலை, வேலையை, ஊழியத்தை எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, வருமானத்தை ஆசீர்வதியும், பொறுமைகளை கூட்டி தாரும், வியாதி இல்லாதபடி ஒரு வாழ்க்கையை தாரும், அவமானங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்தருளும் சுவாமி. இன்றைக்கு யார் யாரெல்லாம் உடைக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கின்றாரோ அவர்கள் மேல் ஒரு புதிய கிருபை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தொடுதலோடு கூட அவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படி கத்தர் ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அபிஷேகத்தினுடைய கிருபை அவள் மேல் இருக்கட்டும் ஐயா, ஒரு கிருபையின் அபிஷேகம் புதிதாய் அவள் மேல் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் எங்கு போனாலும் சரி உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கட்டும், உம்முடைய அரவணைப்போடு கூட இருக்கட்டும். மறுபடியுமாய் சோரம் போய்விடாதபடி, மறுபடியுமாய் பழைய காரியங்களில் விழுந்து போய்விடாதபடி ஆண்டவரே, எங்கள் பலத்தினால் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது ஐயா. நீர் எங்களை இடை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை இடை கட்டும்படி ஜெபிக்கிறோம். வந்தவளை ஆசீர்வதி. இந்த வாரத்தினுடைய மற்ற நாட்களை உம்முடைய கரத்துக்குள்ள அப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் நாளே உம்முடைய பாதத்தில் வந்துட்டோம் ஐயா, இந்த மற்ற 6 நாளுக்குரிய பலத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நிற்கிறோம், தேவைகளை சந்தியும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், வீணாய் வியாதி இந்த குடும்பங்களுக்குள்ளாய் நுழைந்து விடாதபடி காத்துக்கொள்ளும், சண்டை சச்சரவு பிரிவினை நாவிகளிலிருந்து விலக்கி காத்துடலாம், மரணத்தின் சுதூதரிலிருந்து விலக்கி காத்துடலாம். இப்படி கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்